தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கண்ணா, பண்ணீங்கதான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் ஆடா, கட் அவுட். ஏன் இங்கிலீஷ் தெரியாதா? ஐ சே யூ கட் அவுட் அண்ட் டக் அவுட், வெளியில போடான்னு. அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு, என்ன போய் பத்து பாத்திரம் தாக்கி வச்சுட்டாங்களே. எதுக்கு பாண்டி, என்ன பட்டெல்லாம் வச்சிருக்காங்க? இவ்வளவு நேரம் தலையில கட்டி தொங்க விட்டாங்கல்ல, இப்ப மொட்டைய எல்லாத்துக்கும் மசாஜ் பண்ணி விடுவான் போல. உப்பு மிளகாய் வச்சிருக்காங்க, கடைசியில சூப்பு வச்சு குடுப்பாங்க. உன் கண்களோ கூலிங் பீர், உன் உதடுகளோ கூலிங் மோர், உன் பார்வையோ ஹாட் விஸ்கி, உன் வாய்ஸோ கூல் ஹஸ்கி, உன் சிரிப்போ பிராந்தி. ஹாய் நண்பா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வடகுட்டி பூண்டு மார்க்கெட் பத்தியும் மார்க்கெட் நிலவரத்தை பத்தியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பத்தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். மார்க்கெட் நிலவரத்தை பத்தியும் உடனுக்குடனே உங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சரி வாங்க, இன்னைக்கு டாபிக்ல போகலாம். நண்பர் ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன ப்ரோ உங்க மார்க்கெட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஏன்ட்ட வந்து நான் விட கம்மியாகவே வந்து பூன்றவங்கள வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அது அவருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள இன்னைக்கு பார்க்கலாம். அதனால வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் நான் சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு முழுசா புரியும். வடுகட்டி பூண்டு மார்க்கெட்ன்றது வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து எப்படி சொல்லணும்னா, வரக்கூடிய பூன்றவங்கள் வந்து கம்சன் சேல்ஸுக்காக மட்டுமே வரக்கூடிய பூன்றவங்களாகும். வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டுக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய பூன்றவங்கள் வந்து கம்சன் சேல்ஸுக்காக வரக்கூடிய பூன்றவங்களாகும். அதாவது வெளி மாநிலங்களில் உள்ள மிகப்பெரிய விவசாய பண்ணைகளில் இருந்தும் மிகப்பெரிய ட்ரேடிங் கம்பெனிகள் இருந்தும் வடுகட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரத்திற்கு பூண்டை வந்து சேல்ஸ் பண்ண சொல்லி வரக்கூடிய பூன்றவங்களாகும். உங்களுக்கு புரிய முடியா சொல்லணும்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு 20 மூட பூண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம கிட்ட கொடுத்து இதை வித்து கொடுங்க, அதுக்கான கம்சன் தரேன் அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த 20 மூட பூண்டை வந்து நாமளே வந்து ரேட் பேசி அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி அதுக்கு மேலே நம்ம கூடிய இன்கமை வச்சு நம்ம வந்து சேல்ஸ் பண்றதுக்கான உள்ள வித்தியாசங்கள் தாங்க. அது பர்ச்சேஸ் சேல்ஸ்ன்றது வேற, கம்சன் சேல்ஸ்ன்றது வந்து வேற. வடகூட்டியை பொறுத்தளவுங்க 100க்கு வந்து ஒரு 90% பூன்றவங்கள் எல்லாமே வந்து கம்சன் சேல்ஸ்க்காகத்தான் வருது. அன்னன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்னவோ அன்னன்னைக்கு நிலவரங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு வந்து விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வடுகட்டியை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள பிற மாவட்டங்களில் வட மாநிலங்களிலிருந்து இறக்குமதி டைரெக்டாக வந்து எப்படி சொல்லணும்னா, பூண்டு பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய வியாபாரிகள், அதாவது வந்து ஹோல்சேல் மொத்த வியாபாரிகள் வந்து நிறையா இருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா கோயம்புத்தூர், நம்ம திருச்சி, மதுரை, சென்னை, கும்பகோணம் போன்ற பல ஊர்களை வந்து பெரிய ஹோல்சேல் வியாபாரிகள் வந்து டைரெக்டாக வந்து நார்த்லேருந்து பூண்டு வந்து சரக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு உதாரணம் அப்படி சொல்லணும்னா, ஒரு 500 மூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்கன்னா, அந்த 500 மூட வந்து குறைந்தபட்ச ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாளில் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த 500 மூட வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண ரேட்டு, அவங்க கொண்டு வந்த டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே கால்குலேட் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த அவங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு வாரம்ட்டு அந்த ஒரு 10 நாள் முடிய வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த ரேட்லேருந்து அவங்க கால்குலேட் பண்ணி வச்சுருக்க அந்த நிர்ணயமான ரேட்டுக்கு தான் வந்து அந்த 10 நாளுமே வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப வந்து அவங்ககிட்ட வந்து பெரிய மாற்றங்கள் வந்து விலையில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஆனால் வடகட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரம்ன்றது வந்து அப்படி இல்லைங்க. விலை மாற்றம்ன்றது வந்து எப்படி சொல்றேன்னா, மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வியாபாரிகளோட எண்ணிக்கையை பொறுத்து, அது வந்து அந்த வியாபாரிகளோட பூண்டு தேவைகளை பொறுத்து, வடகட்டிக்கு வந்திருக்க வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பூண்டோட வறுத்துகளை பொறுத்து, அதாவது வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பூண்டோட அளவுகளை பொறுத்து மாறுபடும். இப்போ வந்து வடுவூரில் வந்து சுமார் வந்து ஒரு 100 கம்சன் மணிகள் இங்கே இருக்குங்க. அதில் வந்து ஒரு 5 கடைக்கு வந்து ஒரே குவாலிட்டியான பூண்டுகள் வந்து 5 கடைகளுக்கு வந்து வேறு வேறு பார்ட்டிகள் கிட்ட வந்து வருதுன்னு வைங்க, அந்த 5 பூண்டு கம்சன் மணிகளையுமே வந்து அந்த ஒரே ரக பூண்டு வந்து ஒரே ரேட்டுக்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கன்றதும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் கடையில் வந்து ஒவ்வொரு ரேட்டுகள் வந்து போகும், குவாலிட்டி ஒன்றா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க ஒரு கடைக்காரங்க வந்து ஒரு 10 வியாபாரிகள் கிட்ட வந்து ஏலம் விடுவாங்க. ஒரு கடையில் வந்து அந்த ஏலம் விடுறப்ப வந்து ஒரு 100 வியாபாரிகள் இருப்பாங்க. அப்படின்றப்ப வந்து அந்த ரேட்டு வந்து மாறுபடும்.
மேலும் வடகுட்டி பூண்டு மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கிற காலையில் வந்து வியாபாரிகள் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கிற டைமில் ஒரு ரேட்டும் போகும். சில நேரங்களில் வந்து எப்படின்னா அந்த ஒரு அந்த மார்க்கெட் முடிவுடைய அந்த எண்டு டைமில் வந்து வியாபாரிகளோட வரத்துகள் கொஞ்சம் குறைஞ்சி போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே மார்க்கெட்டோட ரேட் வந்து அப்படியே சுணக்கமாகி கொஞ்சம் விலைகள் வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் அங்கே நிறையா நடைபெறும். இதுக்கான காரணங்களை பார்த்தீங்கன்னா வடகுட்டி பூண்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஏலம் முறையில் தான் விற்பனை செய்யப்படுகிறது. ஏலம் அதிகபட்சமாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பூண்டு சேல்ஸ்ன்ற மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு 10 ஏவல்கள் கூடுறாங்க அப்படின்றப்ப வந்து 10 ஏவல்களுக்கு வந்து பூண்டு தேவைகள் அதிகமாக இருக்கிறப்ப வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க. இது வந்து இந்த 10 ஏவல்கிட்ட வந்து தனக்கு தேவையான சரக்குகள் வந்து இருப்பு கைவசம் இருக்குன்றப்ப வந்து அவங்க கொஞ்சம் மேலோட்டமான ஒரு ரேட் நிலவரங்களில் வந்து சில நிலவரங்களில் பார்ப்பாங்க. சீப்பாக இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலான்ற டைமில் வந்து அவங்க ரேட் கேட்குறாங்க. பார்க்கலாம். 16/3/2021 இன்றைய வடகுட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள். ஹிமாச்சல் பூண்டுறவங்களை பொறுத்தளவுக்கு வரத்து வந்து கம்ப்ளீட்டாக இல்லைங்க. இருக்கிற அந்த குறைந்தபட்ச ரகங்களை வந்து கிரேட் பண்ண ஐட்டங்கள் வந்து ட்ரிபிள்ஏ வந்து 160 180 கொடுத்துருக்காங்க. டபிள்யூ வந்து 140 கொடுக்குறாங்க. எம்பி பூண்டு பாம்பை பொறுத்தளவுக்கு 70 ரூபாயிலிருந்து 75 ரூபா கொடுத்துருக்காங்க. லட்டும் பாம்பும் மிக்சிங் குவாலிட்டி, அதாவது லட்டு பாம்பு மிக்சிங்காக இருக்கிற ஐட்டங்கள் வந்து 65 to 70 கொடுத்துருக்காங்க. லட்டு ஐட்டம் மட்டும் 60 to 65 ரூபா கொடுத்துருக்காங்க. நடப்பை பொறுத்தளவுக்கு 55 ரூபாயிலிருந்து 60 ரூபா கொடுத்துருக்காங்க. பொடி பூண்டை பொறுத்தளவுக்கு 40 ரூபாயிலிருந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பூண்டு பெருவட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிலவரப்படி 110 to 125 ரூபா கொடுத்துருக்காங்க. நல்ல பெருவட்டு. நடப்பை பொறுத்தளவுக்கு 80 ரூபாயிலிருந்து 90 ரூபா கொடுத்துருக்காங்க. பொடி பூண்டை பொறுத்தளவுக்கு 50 ரூபாயிலிருந்து 65 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து மலை பூண்டை பார்த்தீங்கன்னா பெருவட்டு வந்து 250 to 380 போகுதுங்க. நடப்பு பூண்டை பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா போகுது. பொடி பூண்டை பொறுத்தளவுக்கு 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா போகுது. பச்சை பூண்டை பொறுத்தளவுக்கு 25 ரூபாயிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல பெஸ்ட்டான தகவல்களுடன் உங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நான் சந்திக்கிறேன். வடகுட்டி பூண்டு மார்க்கெட்டு A to Z எல்லா விஷயமே வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவாக தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து இதை காட்டிலும் பெஸ்ட்டான தகவலுடன் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.